இது மகிமை நேரம். கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சியின் நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நமக்கு பாராட்டி வருகிறதான இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை கூட நான் ஸ்தோதரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட திடன் கொள்ளுங்கள் என்ற தலைப்பின் கீழாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நாம் எதற்காக திறன் கொள்ள வேண்டும், எதற்காக இந்த திறன் கொள்ளுதல் நமக்கு அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இன்றைக்கி யுத்தத்தை ஜெயிப்பதற்கும் சத்ருவை முடியடிப்பதற்கும் திறன் கொள்ளுதல் நமக்கு அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. யுத்தத்தை ஜெயிக்க சத்துருவை முறியடிப்பதற்கு நமக்கு திறன் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழும்போது பிசாசனோ நமக்கு எதிராய் அநேக யுத்தங்களை நமக்கு கொண்டு வருகிறான். உலக பிரகாரமான யுத்தங்களாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய போராட்டங்களாக இருந்தாலும் சரி, இதெல்லாவற்றையும் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு திடமனது அவசியமாய் காணப்படுகிறது. நமக்கு திடமனது உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திறன் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், நான் உங்களை நான் உலகத்தை செய்தேன். ஐ ஆம் அன் எக்ஸாம்பிள் ஃபார் யூ. நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை நான் வைத்து போயிருக்கிறேன். அந்த மாதிரியை நீங்கள் பிடித்து கொண்டு, அந்த மாதிரியை நீங்கள் பற்றி கொண்டு, நான் எப்படி உலகத்தை ஜெயித்தேனோ அதே போல நீங்களும் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் கூட இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் போது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த யுத்தத்திற்கு நேராக நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களோ அந்த யுத்தத்தை நீங்கள் ஜெயித்தேன், யுத்தத்தை நாங்கள் ஜெயிக்க போகிறோம், நிச்சயமாக ஜெயம் எனக்கு தான் என்று சொல்லி ஒரு திடமனதுள்ளவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்டதான காரியத்தை, அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசத்தை ஆண்டவனைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உலகத்தில் வேதத்தில் நாம் நடந்த ரெண்டு யுத்தங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ரெண்டு நாளாகமும் 25வது அதிகாரத்தில் ஒரு யுத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது அமத்சியாவை குறித்தும். அமத்சியா யூதர்களுக்கு விரோதமாய், யூதேயாவுக்கு விரோதமாய் செய்யப்பட்டதான அந்த ஒரு யுத்தத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போது அமத்சியா என்ன செய்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரையும் தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு, அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு கூலி கொடுத்து அவர்களை தன்னோடு கூட கூட்டிக் கொள்கிறார். அப்போ இந்த அமத்சியா யார் மேல் தன்னுடைய நோக்கத்தை, யார் மேல் தன்னுடைய பலத்தை வைக்கிறார், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, அதாவது மனிதர்கள் மேல் தன்னுடைய பலத்தை வைக்கிறதை நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேல் மக்களுக்கு கூலி கொடுத்து அவர்களை 100 தாளர் வரைக்கும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை தன்னோடு கூட யுத்தத்திற்கு வாங்கல் என்று சொல்லி அமத்சியா கூப்பிடுகிறார். ஆனால் ஆண்டவர் இந்த அமத்சியாவிடத்தில் ஒரு காரியத்தை செய்யும்படியாக கட்டளையிடுகிறார். 2:25:9 சொல்கிறது, அப்பொழுது அமத்சியா, அப்படியானால் நான் இஸ்ரவேல் சேனைக்கு கொடுத்த 100 தாளந்தருக்கு செய்ய வேண்டியது என்ன என்று தேவனுடைய மனுஷனை கேட்டான். அதற்கு தேவனுடைய மனுஷன், அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்கக்கூடும் என்று சொல்லி இந்த 9வது வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதற்கு முந்தைய வசனம் 28வது வசனத்தை நாம் பார்க்குமானால், போக மனதானால் நீ போம், காரியத்தை நடத்தும், யுத்தத்திற்கு திறன் கொண்டு நில்லும், யுத்தத்திற்கு திறன் கொண்டு நில்லும், தேவன் உம்மை சத்துருவுக்கு முன்பாக விளப்பண்ணுவார், ஒத்தாசை செய்யவும் விளப்பண்ணவும் தேவனாலே கூடும் என்றார். பிரியமானவர்களே, மனுஷர் மேல் இந்த அமத்சியா திறன் கொண்டிருந்தார், மனுஷ பலத்தின் மேல் திறன் கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனுஷ பலத்தின் மேல் திறன் கொள்ளாத, நீ தனியாளாக இருந்தாலும், நீ ஒரே ஒரு மனுஷனாக இருந்தாலோ, நீ உனக்குள்ளாக திறன் கொள், ஆண்டவருக்குள்ளாக நீ திறன் கொள், கர்த்தர் உனக்காக யாவற்றையும் செய்வார் என்று சொல்லி நீ திறன் கொள், ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். நீ தனியாக நீ போராடினாலோ அந்த யுத்தத்தை உன்னால் வெற்றி கொள்ள முடியும். நீ இஸ்ரவேல் மக்களை நம்பி போகாத, ஒருவேளை சின்ன சேனையாய் நீ போனாலும் அந்த சேனையை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி கர்த்தர் வேதாத்தில் இந்த இடத்துல சொல்வதை நாம் பார்க்க முடியும். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக வருகிறதான யுத்தங்களிலே நாம் எப்படி செயல்படுகிறோம், யுத்தங்களை நாம் எப்படி செயலாற்றுகிறோம் என்கிறதான ஒரு சிந்தை நமக்குள்ளாக வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கி இந்த யுத்தத்தை கண்டு நாம் பயந்து ஓடுகிறோமா, இல்லை யுத்தத்துக்கு எதிராக நின்று நாம் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட யுத்தத்தை நாம் செய்கிறோமா, யோசித்து பாருங்கள். அமத்சியா தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அப்போ யுத்தத்தை நாம் வெல்ல வேண்டும் என்று சொன்னால், உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று
சொன்னால், பாவத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்குள்ளாக ஒரு திடமனது வேண்டும். என்ன திடமனது? முதலாவது எனக்குள்ளாக ஒரு திடமனது, நான் உலகத்தை ஜெயிப்பேன், எனக்கு நான் கிறிஸ்துவின் பிள்ளை, எனக்கும் பாவத்திற்கும் பிசாசின் காரியங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்கிறதான ஒரு திடமனதுக்குள்ளாக நாம் வர வேண்டும். அதோடு கூட மட்டுமல்ல, நிச்சயமான உலகத்தை ஜெயிப்பேன் என்கிறதான ஒரு திடமனது, என்கிறதான ஒரு தைரியம், என்கிறதான ஒரு கரேஜ் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குரிய பிள்ளைகள் பிசாசை பார்த்து ஒருபோதும் பயந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய சட்டைகளின் கீழாக இருக்கிறதான பிள்ளைகள், ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறார் என்கிறதான ஒரு தைரியத்திற்குள்ளாக இருக்கிறதான பிள்ளைகள் பிசாசை பார்த்து செயலாற்றுவார்கள். பிசாசை கண்டு பயந்து போக மாட்டாங்க. இந்த உலகத்தில் அவன் செயலாற்றி கொண்டிருக்கிறான், ஆனால் அவனுக்கு விரோதமாய் போராடும்படியாக தான் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த தெரிந்து கொள்ளுதல நாம் புரிந்து கொள்ளவர்களாய் செயல்பட வேண்டும். அதே போல இன்னொரு யுத்தத்தை குறித்த வேத வசனத்தில் நாம் பார்க்கும்போது, 2 நாளாகமும் 32 அதிகாரத்தில் நாம் பார்ப்போமானால், எசேக்கியாவை குறித்து, எசேக்கியா ஒரு யுத்தத்துக்கு போகிறா, அந்த யுத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமும் 32:2 சொல்லுது, சனகரீப் வந்து எருசலேம் மேல் யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டிருப்பதை எசேக்கியா கண்டபோது, இப்போ எசேக்கியாவுக்குள்ள ஒரு கலக்கம் வருகிறது. அந்த கலக்கத்தை மாற்றும்படியாக எசேக்கியா என்ன செய்கிறார்? 7 வசனத்தை பாருங்கள், நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு கூட இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், அவனோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். பிரியமானவர்களே, நமக்குள்ளாக ஒரு தைரியம் வரும்போது ஆண்டவருடைய பரம சேனையின் திரள் நம்மோடு கூட இருக்கும் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ உங்களுக்கு எதிராக எந்த இடத்துல யுத்தம் வந்தாலும் சரி, மனுஷரின் மூலமாக உங்களுக்கு யுத்தம் வரலாம், ஆவிக்குரிய ரீதியில் உங்களுக்கு போராட்டம் வரலாம், ஆவிக்குரிய காரியங்களில் உங்களுடைய சிந்தனையில் போராட்டம் வரலாம், ஒருவேளை உங்களுடைய தூக்கத்தில் போராட்டத்தின் ஆவினால் நீங்கள் பாதித்து கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவரோடு கூட தைரியமாக நீங்கள் பிசாசை பார்த்து சொல்லுங்கள், பிசாசை உன்னோடு கூட இருக்கிறவர்களை காட்டிலும் பரம சேனையின் திரள் ஆண்டவரோடு கூட என்னோடு கூட இருக்கிறது, உனக்கு எனக்கு யுத்தம் நடந்தால் நிச்சயமாக நான் ஜெயிப்பேன், உன்ன நான் விளங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் பிசாசை பார்த்து நீங்கள் ஒரு கவுண்டர் கொடுக்கும்போது, ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லும்போது, அந்த பிசாசு அந்த வார்த்தையை கண்டு ஓடி போவான். ஏன்னா வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அது நீங்களாக பேசவில்லை, நீங்கள் திடமனதோடு கூட பேசும்போது உங்களை கொண்டு ஆண்டவர் பேசுகிறவராய் கூட இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை பிடித்து கொள்ளுங்க. உலகத்தை ஜெயிக்கிறதான ஜெயம் அது திடமனது. திடமனதாக இருந்தால் நிச்சயமாய் பாவத்தை உலகத்தை நம்மால் ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ நமக்குள்ளாக நம்மை நாமே கர்த்தருக்குள்ளாக அர்ப்பணிப்போம். தேவன் நாம இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே அப்பா, ஆண்டவரே இந்த உலகத்தை ஜெயிக்கிறதான ஜெயத்தை ஆண்டவரே நாங்கள் பெற வேண்டும் என்று சொன்னோம். உனக்குள்ளாக திடமனதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அதன்படி ஆண்டவரே திடமனதாக இருந்தவர்களை குறித்து நாங்கள் தியானித்தோம் அப்பா. இன்றைக்கும் கூட நம்முடைய சமூகத்தில் யார் யார் திடமனது இல்லாமல் காணப்படுகிறார்களோ, பிசாசுக்குரிய ஆண்டவரே காரியங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து பயத்தின் ஆவினால் நிறைந்திருக்கார்களோ, அவர்கள் எல்லாரும் நீர் கண்டோக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்கள் எல்லாரையும் ஒரு விசு நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே அவர்கள் எல்லாரும் நீர் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே நீர் அப்படி செய்கிறதற்காக நமக்கு கோடி ஸ்தோதரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை ஒரு திடமனதின் ஆவிய பிள்ளைகளுக்கெல்லாம் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. உமக்கே துதிக்கணும் மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இப்போ நாம் விஷயம் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் செவன்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.